ஒருத்தன் பக்குவப்பட்டான்டா அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. 15 நிமிஷத்தில் சாக போகிறனு எவ்வளோ பெரிய ஞானம்லாம் வருது பாருங்க. ஏன்னா இருக்க மாட்டேன்ற உண்மை புரிஞ்ச உடனே ஞானம் தானாக வருது. இதே உயிரோடு இருக்கும்போது பண்ணி தொலைங்கல என்ன பிரச்சனை உங்களுக்கு? குருவியை சரணம். தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அருமை புரியும். அதே மாதிரி இறையனும் தாகத்தோடு இருக்கிற எங்களுக்கு உங்களோட அந்த யூடியூப்பில் போடுற அந்த வீடியோக்களை பார்த்து பார்த்து ஒவ்வொரு செல்லாக தாகம் தீர்ந்து வார மாதிரி இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் தாகத்தை தீர்த்து வாருங்க. ஒவ்வொரு அந்த சொற்பொழிவுகளும் ஒவ்வொரு செல்லா தாகத்தை தீர்த்து வருது. கருணைக்கடலை, இந்த ஜென்மத்திலேயாவது நாங்கள் இறையன் அடி சேரணும். நீங்கள் தரப்போகிற சிகிச்சை மூலமாக நாங்கள் பரம்பொருள் அடைகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். குருவே சரணம், குருவே சரணம். மனதை பக்குவப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பக்குவப்பட்ட மனுஷன் அப்படின்னு எதை வச்சு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம்? ஒருத்தன் பக்குவப்பட்டான்டா அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு நீங்கள் என்னென்னமோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் பக்குவப்பட்டான் அப்படின்ற வார்த்தை எதிலிருந்து வெளிப்படும் அப்படின்னா, நாளை நான் தூங்கி எந்திரித்தால் அந்த நாள் நிரந்தரம் அல்ல. இதை மட்டும் ஒருத்தன் உணர்ந்துட்டானா போதும், இது மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நாளை நான் தூங்கி எந்திரிக்கும் நாள் நிரந்தரம் அல்ல. இதை மட்டும் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க பக்குவப்பட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு உண்மை உங்களை ஆழமாக சென்று பாதித்து விட்டது என்றால் உங்க பார்வை மாறிடும், உங்க பேச்சு மாறிடும், உங்க லுக்கு மாறிடும், உங்க ஆட்டிடியூடு மாறிடும், நடை உடை பாவனை எல்லாம் மாறிடும், உங்க சிந்தனை மாறிடும், செயல் மாறிடும், எல்லாம் மாறிடும். ஏன் அப்படின்னா நாளை நிரந்தரம் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா நீங்களே யோசிங்க. அடுத்த 15 நிமிஷத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க, கன்ஃபார்ம் சாக போகிறீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி, சாவு வரட்டுன்னு உட்காந்துட்டே இருப்பீங்களா? ஃபோன் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், என்ன பண்ணுவீங்க? என்னங்க பாருங்க, எப்படி தான தர்ம சிந்தனை வருது பாருங்க. கையில் இருக்கிற 4 பேர் கொடுக்கணும், வெரி குட். அப்புறம் பாருங்க, கடைசி நேரத்தில் ஜாலியா இருக்கணும்னு தோணுது. அந்த 15 நிமிஷத்துல எப்படி நான் ஜாலியா இருக்கிறது? தப்பு இல்லை, இருக்கலாம். என்ன தப்பு? இத்தனை வருஷம் ஜாலியா இல்லை, 15 நிமிஷத்துலயா ஜாலியா இருந்துட்டு போறேன். ஓகே, வேற என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவேன், திருப்தியா போய் சேர போறேன், நல்லா சாப்பிட போறேன். அடுத்து வேற மெசேஜ்ல டெலிட் பண்ணிடுவேன். எப்படி? என் பொண்டாட்டி மட்டும் பாத்திரக்கூடாதுங்க, எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிடுவேன் நான். ஃபார்மட் பண்ணிடுவார், ஃபோனை உடச்சிருங்க நீங்க, எதுக்கு வேண்டாம். ஓகே டன். அப்புறம் வேற என்னங்க? சாகர வெடி ஒன்றிய ஞானம் அடைஞ்சிருவீங்க பிரதர். வேற வேற சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. வேற வெரி குட், மன்னிப்பு கேட்கிறார். 15 நிமிஷத்துல சாக போறேன்னு எவ்வளவு பெரிய ஞானம்லாம் வருது பாருங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்ன்றது தோணுது. ஓகே வேற, எங்கள் உண்மையாகவே சாக போகிறீங்க 15 நிமிஷத்தில். வெளியில் மண்ணெண்ணை கேன் ரெடியாக வச்சுருங்க, ஊற்றி இப்போ கொளுத்த போகிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? உண்மையை சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? ஆ, பயம் வரும். வேற ப்ரே பண்ணுவேன். யாருக்கு ப்ரே பண்ணுவீங்க? ஓகே, உங்களை சார்ந்தவர்களுக்கு, இறைவனுக்காக, இறைவன்கிட்ட. ஓகே, வேற என்ன பண்ணுவீங்க பாருங்கள். சண்டை போட்டவங்கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசலாம். இப்போது நான் கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். சாக போறேன்னு தெரிஞ்சோன்னே யாராவது ஒருத்தராவது ஃபோன் பண்ணி, என் பொண்டாட்டிட்டு இன்னும் சண்டை போடுவேன், என் பிள்ளைங்களை இன்னும் தூக்கி போட்டு மிதிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டுவேன், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததா, ஒரு நெகட்டிவான வார்த்தை யாராவது சொன்னீங்களா? சொல்லுங்க. எல்லாரும் என்ன சொல்றீங்க? மன்னிப்பு கேட்பேன், அன்பு காட்டுவேன், ஃபோனில் இருக்கிற மெசேஜ்லாம் டெலீட் பண்ணுவேன், வேற யாருக்கு இந்த கஷ்டம் போயிடக்கூடாது, என் கஷ்டம் என்னோடையே போகட்டும். உங்களுக்கு திங்கிங் பூரா எப்படி போகுது? பாசிட்டிவாக தான் போகுது. இது எதனால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இருக்க மாட்டேன்ற உண்மை புரிஞ்ச உடனே ஞானம் தானா வருது. இதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்துக்கு பேர் என்ன? எங்கேயோ போய் ஏதோ அது இல்லை ஞானம். ஞானம்ன்றது என்ன?
எதுவும் நம்ம கையில் இல்லை, எல்லா இறைவன் கையில் தான் இருக்குது. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நாளை நிரந்தரம் இல்லை அப்படின்றத உணர்ந்துட்டீங்கனாவே உங்களது செயல்பாடுகள் மொத்தமும் ஞானத்தின் வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். ஞானமாக தான் பேசுவீங்க, ஞானமாக தான் நடப்பீங்க, ஞானமாக தான் பார்ப்பீங்க, அதிகமாக தர்மம் பண்ணுவீங்க, அதிகமாக ஹெல்ப் பண்ணுவீங்க, தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடுப்பீங்க, சொத்து பத்தெல்லாம் இன்னொருத்தங்க பேரில் உயிர் மாற்றி வைப்பீங்க. எஸ்ஆர்னோ இதே உயிரோடு இருக்கும்போது பண்ணி தொலைங்கலாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இதுக்கு சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? நீங்கள் சாகும்போது இந்த புத்தி வந்ததுன்னா எஸ்கேபிசம், அது அது ரொம்ப தவறு. ஏன்னா சாக போகிறேன், இதுக்கப்புறம் இது யாருக்காக பயன்படுத்தும் அப்படி கொடுக்கறது எப்படி தர்மமாக இருக்க முடியும்? இருக்குமா அது? அது தர்மமா? இப்போ இந்த புத்தி உங்களுக்கு உயிரோட வாழும் போதே வந்துருச்சுன்னா எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்கிறேன் கேளுங்க. சாக போகும்போது இந்த புத்தி வந்து இதை இவனுக்கு எழுதி கொடுத்துருவோம், அதை தயவு செஞ்சு சொத்து பத்தெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே யாராவது வந்திருந்தீங்கன்னா ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நான் செத்ததுக்கப்புறம் இந்த சொத்து மொத்தமும் இவனுக்கு போகட்டுன்னு ஏதாவது உயில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல போய் அதை அழிச்சு மாற்றி எழுதிருங்க, இப்போ எழுதி கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படா சாவீங்கன்னு உட்காந்துட்டு இருப்பான் மொத்த பேரும், மொத்த பேரும் அதுக்கு வைப்ரேஷன் போட்டுக்கிட்டு இருப்பான். இவன் வேற மொத்த சொத்தையும் நம்ம செத்ததுக்கப்புறம் தான் அவருன்னு எழுதி கொடுத்துட்டா எப்போ போய் சேரப்போறா, எப்போ போய் சேரப்போறா, எப்போ போய் சேரப்போறா, எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேரும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு ஊட்டுவாங்க, எண்ணத்தில் ஃபுல்லாக நீ எப்போ போய் சேர போறீங்கன்னு இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? வாழும்போது கொஞ்சம் பெரும் நோக்கத்தோடு, பெரும் கருணையோடு, 4 பேர் நல்லா இருக்கணுன்ற அந்த நிலையோடு, அந்த நோக்கத்தோடு வாழ ஆரம்பித்து விடுங்கள் என்று நான் கூறுகிறேன். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்படி நீங்கள் வாழலை அப்படின்னா நிறைய பகையை சம்பாதிச்சுப்பீங்க. சுற்றி தனக்கு தான் தன் வீடு தன் தேவை என்ற எண்ணம் வந்துவிட்டது என்றாலே எதிரிகளையும் கர்மாவையும் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்ப என்னங்க எனக்காக சம்பாதிக்க கூடாது? சம்பாதிச்சுக்கோங்க. 100 கோடி கூட அக்கௌண்ட்ல இருக்கட்டும், 100 கோடியில எத்தனை ரூபாய் மற்றவன் நல்லா இருக்கணும்னு நீங்க எடுத்து கொடுத்தீங்க, இதுதான் கேள்வி. நான் கொண்டு வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்காக கொடுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு வழியில் எங்கேயாவது யாருக்காவது கஷ்டப்பட உயிர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, மொத்த ரகசியமும் தான தர்மத்துக்குள்ள தான் இருக்கு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.